எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி நம்ம சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் HTML யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் நம்மளுக்கு HTML ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் என்னென்ன, அதெல்லாம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது காப்பி ரைட்டை நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி காப்பி ரைட் யூஸ் பண்ணும்போது நம்ம காப்பி ரைட் சிம்பிள்லாம் நிறைய வெப்சைட்டில் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரியே ட்ரேட்மார்க் சிம்பிளையும் நம்மளால் பார்க்க முடியும் நிறைய இடத்துல. அந்த மாதிரி சில சிம்பிள்ஸ் எல்லாம் HTML பில்ட்இன்னாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணுறேன். இந்த பேராகிராஃபில் ட்ரேட்மார்க் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ட்ரேட்மார்க் சிம்பிளை நான் இந்த இடத்துல போடணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆம்பர்சண்ட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோடய பேரை இங்கே நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் ட்ரேட்மார்க்குக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் TR டைப் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நிறைய சிம்பிள்ஸ் வந்து VS கோடே சொல்லுது. இப்போ நான் அதில் ட்ரேட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் அப்படின்னு போட்டு TM அப்படின்னு இந்த சிம்பிள் வந்திருக்கு. இந்த TM அப்படிங்கிறது தான் ட்ரேட்மார்க்குடைய சிம்பிள். அதை வந்து நம்ம ஆம்பர்சண்ட் ட்ரேட் அப்படின்னு போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரியே இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு காப்பி ரைட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் இன்னொரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் காப்பி ரைட் அப்படின்னு போட்டுக்கிறேன். மறுபடியும் நான் ஆம்பர்சண்ட் போட்டு CO அப்படின்னு டைப் பண்ணேன்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. இதில் காப்பி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த காப்பியை நான் போட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு காப்பி ரைட்டோட சிம்பிள் வருது. இதே மாதிரியே நீங்கள் நிறைய சிம்பிள்ஸை யூஸ் பண்ணலாம் HTML-லேருந்து. நான் உதாரணத்துக்கு இன்னும் ஒன்று மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் பேராகிராஃப் அப்படின்னு போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஆம்பர்சண்ட் அப்படின்னு போட்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு டைப் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளே நிறைய ஆப்ஷன் இருக்குது. ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் டவுன், ட்ரையாங்கிள் லெஃப்ட் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த ட்ரையாங்கிள் டவுன் எடுத்துகிட்டு நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கு, அது பாயிண்ட் பண்ணுற டைரெக்ஷன் வந்து டவுனில் இருக்குது. இதே மாதிரியே நீங்கள் வெவ்வேறு சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த நான் டவுனே ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ட்ரையாங்கிள்னு இருக்கு இல்லையா, இதை மட்டும் நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு மேல் டைரெக்ஷன்லேருந்து ஒரு ட்ரையாங்கிள் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு சிம்பிள்ஸ் HTML ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா. ஸோ நம்மளுக்கு என்ன சிம்பிள் வேணுமோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஒரு ஆம்பர்சண்ட் போட்டு அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுற நேமை போட்டு நம்ம ஒரு செமிகோலன் வைப்போம். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா வெப்பேஜில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு சிம்பிளாக மாறி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம HTML நிறைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.